நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். மாவட்ட அளவிலான 2வது NMMS இலவச மாதிரி தேர்வு. பள்ளிக்கல்வித்துறை, தென்காசி வாவுசி வட்டார நூலகம், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம், இசக்கி வித்யாசிரம், CBSE பள்ளி மேலரகம், LN சேரிட்டபிள் ட்ரஸ்ட், SBI லைஃப் இன்சூரன்ஸ் இணைந்து நடத்திய தென்காசி மாவட்ட அளவிலான 2வது NMMS இலவச மாதிரி தேர்வு தென்காசி இசக்கி வித்யாசிரம் CBSE பள்ளியில் நடைபெற்றது. முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு இசக்கி வித்யாசிரம் பள்ளி சேர்மன் இசக்கித்துறை பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மாவட்ட அளவில் தென்காசி, செங்கோட்டை, ஆலங்குளம், சுரண்டை, சங்கரன் கோவில், இடைக்கால், புளியங்குடி, நல்லூர், கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 29 பள்ளிகளின் 352 மாணவ மாணவியர்கள் தேர்வினில் கலந்து கொண்டனர். தேர்வுக்கான ஏற்பாடுகளை தென்காசி வட்டார கல்வி அலுவலர் இளமுருகன், வாசுதேவநல்லூர் வட்டார கல்வி அலுவலர் மாரியப்பன், வட்டார நூலகர் பிரமநாயகம், அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், கிளை நூலகர் சுந்தர், பிரச்சார செயலாளர் வெற்றிவேலன், இசக்கி வித்யாசிரம் பள்ளி நிர்வாக இயக்குநர் ராம்குமார், முதல்வர் முனைவர் டாக்டர் மோனிகா டி சோசா, மேலரகம், LN சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நீலகண்டன், கரிசல் குடியிருப்பு ஆசிரியர் பாபு, SBI லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர்கள் முகிலரசன், ஏஞ்சல் பொன்னம்பலம், நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முகக்குமார், நூலகர்கள் ஜூலியா ராஜசெல்வி, நிகமது துனிசா, வாசகர் வட்ட நிர்வாகிகள் சலீம், குழந்தையேசு, முருகேசன் ஆகியோர் செய்திருந்தனர். தென்காசி மாவட்டத்தின் 5வது மாவட்ட ஆட்சித்தலைவராக டி ரவிச்சந்திரன் ஈயாப்பா அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்ற பின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தென்காசி மாவட்டம் விவசாயம் சார்ந்த பகுதி என்பதால் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும், சுற்றுலாத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும், மாவட்டத்தில் உள்ள தனியார் ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்படும், நீர்நிலைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என தெரிவித்தார். புதிதாக பதவியேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனைத்து துறை அலுவலர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 6/4/2023 முதல் 20/4/2023 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை தேர்வு நடக்க உள்ளது என அட்டவணை வெளியாகியுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 13/3/2023 முதல் 3/4/2023 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை தேர்வு நடக்க உள்ளது என அட்டவணை வெளியாகியுள்ளது. திருப்பதி கோயிலுக்கு இணையாக திருச்செந்தூர் கோவிலில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும், கோயிலில் உள்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட முதல்வர் வருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் மாசி விழாவிற்கு கூடுதல் கழிப்பிடம், குடிநீர் வசதி உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கோயில் அறங்காவல் என்ற குழு தலைவர் அருள்முருகன் பேட்டி. கார் ஸ்டாண்டாக மாறிய வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் நாள்தோறும் பொதுமக்கள் பல்வேறு விதமான சான்றிதழ்களுக்கு விண்ணப்பங்கள் அளித்தும் மற்றும் பல்வேறு புகார்கள் சம்பந்தமான விசாரணை தொடர்பான நிகழ்வுகளுக்கு வருவதற்காக பொதுமக்கள் அமர்வதற்காக நிழற்குடை அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த நிழற்குடையில் TN 33BL 4818 என்ற கார் ஒன்று நீண்ட நாட்களாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கார் யாருடையது என்று தெரியவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். February 7, 1992 வரலாற்றில் இன்று ஐரோப்பிய ஒன்றியம் அமைப்பதற்கான மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியம் என்பது 2ஆம் உலகப் போரின் முடிவில் ஐரோப்பாவில் அரசியல் மற்றும் பொருளாதார ஒற்றுமை ஏற்பட நிறுவப்பட்ட அமைப்பாகும். போருக்கு பின் நடைபெற்ற சமுதாய மறுசீரமைப்பு பணியின் முக்கிய அம்சமாக ஐரோப்பிய ஒன்றியம் உருவானது. ஐரோப்பிய கண்டத்தின் அரசியல் மற்றும் வளமையை பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கிடையிலான போர் ஒருபோதும் பாதிக்கக்கூடாது என பிரெஞ்சு அரசியல்வாதியான சான் மோனட் கருத்து தெரிவித்தார். இத்தகைய ஒற்றுமை ஏற்பட முதலில் பெல்ஜியம், பிரான்ஸ், இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து மற்றும் மேற்கு ஜெர்மனி போன்ற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தை நிறுவின. இதர ஐரோப்பிய நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த ஒன்றியத்தில் இணைந்தன. கோயம்புத்தூர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி கோயில் யானை கல்யாணிக்கு அமைக்கப்பட்ட குளியல் தொட்டியினை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தார். உற்சாக குளியல் போட்ட கோவில் யானை கல்யாணி. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.